வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுதுங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூர்யாங்கிற நண்பர் ரொம்ப நாளாக ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தார். ஈரோடு ஜங்ஷனை பற்றி போடுங்க, ஈரோடு ஜங்ஷனில் இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின்களை பற்றி போடுங்க அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தார். இப்போ என்ன அப்படின்னா, ஈரோடு ஜங்ஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ரயில் நிலையங்களில் ஒன்று. இந்த ஈரோடு ஜங்ஷனில் இருந்து சந்திப்பில் இருந்து தினமும் கிளம்பக்கூடிய ட்ரெயின்கள், ஈரோடு ஜங்ஷனில் இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின்கள், தினமும் கிளம்பக்கூடிய ட்ரெயின்கள், வாரம் ஒரு முறை, ரெண்டு முறை, மூன்று முறை, இந்த மாதிரி கிளம்பக்கூடிய ட்ரெயின்களை பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை. அதே மாதிரி இங்கேருந்து பாலக்காடு டவுனுக்கு வாரம் ஆறு முறை இயங்குது, அந்த ட்ரெயினையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க போகிறது இல்லை. ஈரோடு ஜங்ஷனில் இருந்து தினமும் கிளம்பக்கூடிய ட்ரெயின்கள் எந்த டயத்துக்கு எங்கே போகுது அப்படிங்கிற டீட்டெயிலை தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி ஈரோடு ஜங்ஷனில் இருந்து கிளம்பக்கூடிய முதல் ரயில் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 068 10. 068 10 அப்படிங்கிற இந்த ட்ரெயின் நம்பர் கொண்ட ரயிலானது முற்றிலும் அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. இது ஈரோடில் இருந்து காலையில் 8:10 எடுத்து திருச்சி நோக்கி செல்லக்கூடிய ரயிலாகும். 8:10 எடுக்கக்கூடிய ட்ரெயினானது கரூர் வழியாக திருச்சிக்கு போய் சேரக்கூடிய நேரம் நண்பகல் 12 போய் சேர்ந்துருது. அதே மாதிரி இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 16845. ட்ரெயின் நம்பர் 16845 ஈரோட்டில் இருந்து திருநெல்வேலி வரைக்குமே செல்லக்கூடிய அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ். ஈரோட்டில் இருந்து மத்தியானம் 2 கிளம்பக்கூடிய ட்ரெயினை ஈவினிங் 9:30 திருநெல்வேலி போய் சேர்ந்துருது. அதே மாதிரி மூன்றாவதாக இருக்கக்கூடிய ரயில் எது அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரெயின் நம்பர் 066612 ஈரோட்டில் இருந்து திருச்சிராப்பள்ளி செல்லக்கூடிய முன்பதிவு இல்லாத எக்ஸ்பிரஸ் ரயில். இது ஈரோடு ஜங்ஷனில் இருந்து கிளம்பக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈவினிங் 4:35 எடுக்கக்கூடிய ட்ரெயினு நைட்டு 8:30 திருச்சி போய் சேருது. இப்படி ஈரோடு ஜங்ஷனில் இருந்து நான்காவதாக கிளம்பக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈரோட்டில் இருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய மெமு எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ட்ரெயின் நம்பர் 06801 ஈரோட்டில் இருந்து தினமுமே காலையில் 7:50 எடுக்கக்கூடிய ட்ரெயினு கோயம்புத்தூருக்கு 10:45 போய் சேர்ந்துட போகுது. இது ஊடையில் இருக்கக்கூடிய எல்லா நிறுத்தங்கள்லையும் நின்று செல்வதால் கோயம்புத்தூருக்கு வேலைக்கு செல்பவர்கள், திருப்பூருக்கு வேலைக்கு செல்பவர்களின் கூட்டம் இந்த ரயிலில் அதிகமாகவே இருக்கும். அதற்கடுத்து ஐந்தாவதாக இருக்கக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேட்டூர் டேம் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் 06407 அப்படிங்கிற நம்பரில் தினமும் காலையில் 5 ஈரோட்டில் எடுத்து சேலம் வழியாக மேட்டூர் டேமுக்கு 7:45 போய் சேரக்கூடிய ரயில். இதுவும் முன்பதிவு இல்லாத ரயில் தான். அதற்கடுத்து இருக்கக்கூடிய ரயில் 06412 ஜோலார்பேட்டை நோக்கி செல்லக்கூடிய ரயில் சேலம் வழியாக. இது காலையில் 6:25 எடுத்து மத்தியானம் 12:10 ஜோலார்பேட்டை போய் சேர்ந்துருது. அதே மாதிரி ஜோலார்பேட்டைக்கு இன்னொரு ரயிலும் இருக்குது, 06846 அப்படிங்கிற நம்பரில் ஈவினிங் 5:35 எடுத்து நைட்டு 9:55 ஜோலார்பேட்டை போய் சேர்ந்துருது. இதையெல்லாம் விட ஒரு முக்கியமான ட்ரெயின், இதுதான் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ட்ரெயின்னு சொல்லுவாங்க, அதிகப்படியான கூட்டம் இருக்கக்கூடிய ட்ரெயினு, ஈரோடு மக்களால் விரும்பப்படக்கூடிய ட்ரெயினும் இதுதான். ட்ரெயின் நம்பர் 22650 ஈரோட்டில் இருந்து கிளம்பி சென்னை சென்ட்ரல் போகக்கூடிய ஏற்காடு எக்ஸ்பிரஸ். இது ஒவ்வொரு நாளுமே நைட்டு ஒம்பது மணிக்கு ஈரோட்டில் இருந்து கிளம்பி காலையில் 3:40 சென்னை சென்ட்ரல் போய் சேர்ந்துட போகுது. ஆக மொத்தம் ஈரோடு ஜங்ஷனில் இருந்து தினமுமே கிளம்பக்கூடிய ட்ரெயின்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் 8 ரயில்கள் ஈரோடு ஜங்ஷனில் இருந்து கிளம்புது. ஈரோடு ஜங்ஷனில் இருந்து 3 பிரிவாக தான் பிரிக்கணும். கரூர் போகிற ரூட்டு ஒன்று, கோயம்புத்தூர் போகிற ரூட்டு ஒன்று, அதே மாதிரி சேலம் போகிற ரூட்டு ஒன்று. இந்த 3 டைரக்ஷன்கள்லையும் சேர்த்து மொத்தமாக ஈரோடு ஜங்ஷனில் இருந்து 8 தினமும் ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிற தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நண்பருக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. அப்பப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டேஷனில் இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின்களை பற்றின வீடியோவும் போட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதில் கூடிய விரைவில் பல ஸ்டேஷன்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன்களில் இருந்து எந்த ரயில்கள் தினமும் கிளம்புது
அப்படிங்கிற டீட்டெயிலும் நமக்கு அடிக்கடி வந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. ஏன்னா இப்போ ரிசர்வ் பண்ணி போகிற பயணிகளை விட அன்ரிசர்வ்டு பயணிகள் தான் அதிகம். ஸோ அவர்களுக்கெல்லாம் இந்த தகவல்கள் போதுமானதாக இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின்களில் அன்ரிசர்வ்டு டயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம போய் சேரக்கூடிய இடத்திற்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும். அதே நேரங்களில் சீட்டு கிடைப்பதற்கும் ரொம்பவும் வசதியாக இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால தான் எந்தெந்த ஸ்டேஷனில் இருந்து தினமும் ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுது. ஏன்னா தினமும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின்கள் நமக்கு தெரியணும். இப்போது வாரம் ஒரு முறை ரெண்டு முறை அப்படின்னா கூட அதில் குழப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்றைக்கு அப்படின்னு சிலருக்கு தெரியலன்னா கூட சிக்கல். ஆக தினமும் கிளம்பக்கூடிய ட்ரெயின்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்து வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.